வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய யாழ்ப்பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வவுனியாவில் சம்பவம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தாயகம் திரும்பிய பெண்ணின் பெருந்தொகை பணம் மற்றும் உடைமைகள் களவாடப்பட்டுள்ளன. குறித்த பெண்ணின் வங்கி அட்டையினை கொள்ளையிட்டு தங்க ஆபரணங்கள் உட்பட பொருட்களை கொள்வனவு செய்த பெண்ணை தாம் கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியினைச் சேர்ந்த பெண் வவுனியா குருமன்காடு பிரதேசத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை சந்திக்க வந்த பெண் அவரது வங்கி அட்டையினை கொள்ளையிட்டு அதனை பயன்படுத்தி 13,08,899 ரூபா பெறுமதியான தங்க ஆபரணங்கள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார். இதுகுறித்து வன்னி மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய வவுனியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதனையடுத்து நேற்றைய தினம் சந்தேக நபரான பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணிடம் நடாத்திய விசாரணைகளை அடுத்து அவர் கொள்வனவு செய்திருந்த 2 தங்க வளையல்கள், தங்கச்சங்கிலி, 2 தங்க மோதிரங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் இன்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். வவுனியா போலீஸ் நிலையத்தில் குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.